வெல்கம் டு தமிழ் டியூப் சேனல். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் எங்களுடைய வீடியோவை அடிக்கடி பார்க்கணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ் சினிமாவோட ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர் தான் இசைஞானி இளையராஜா. இவருடைய 75வது பிறந்தநாளை கொண்டாடுற வகையில் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இவருக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான பாராட்டு விழாவை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி பிப்ரவரி 2ஆம் தேதி மற்றும் 3ஆம் தேதி சென்னையில் இருக்கிற ஓஎம்சிஏ மைதானத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றிருக்கு. இதில் தமிழ் சினிமாவோட பிரபலங்கள் மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவோட ஒரு மிக பிரம்மாண்டமான பிரபலங்களும் கலந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியோட முதல் நாளான பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் தென்னிந்திய நடிகர் சங்கமும் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு பாராட்டை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் 2வது நாளான நேற்று சினிமா பிரபலங்கள் எல்லாருமே கலந்துகிட்டு இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த வகையில் தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் நேற்று இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டையும் தெரிவிச்சு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் பேசியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து விக்ரம், சிம்பு, தனு, சூர்யா, விஷால், கார்த்திய, ஆர்யா, விஜய் சேதுபதி எல்லாருமே கலந்துகிட்டு அவங்களுடைய பாராட்டையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் நேற்று பெருசா யாரை ஒரு ஆளை எதிர்பார்த்தாங்கன்னு பார்த்தா தளபதி விஜய் அவர்கள் தான். ஆனால் அவர் இந்த நிகழ்ச்சியில் நேற்று பங்கேற்கல. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்த காரணத்தினால அவரால் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியலையா. அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக நான் பங்கேற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதி அளிச்சிருந்தாரு. இப்போ அவரால் பங்கேற்க முடியாத ஒரு காரணத்தினால ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்கள் இளையராஜா அவர்களுக்கு ஃபோன் மூலியமாக தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனையும் சொல்லியிருக்காரு. ஆனால் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வருத்தமாகவும் ஒரு குறையாகவும் இருந்திருக்கு. இந்த வீடியோவை பார்க்குற நீங்களாரோ தளபதி விஜய் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க தமிழ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.